ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு சஹானாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி தான் நான் சேனல் ஆரம்பித்து போடுறேன். ஃபஸ்ட்டு சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ரெசிபி போட போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம வீடியோட ஃபஸ்ட் டேன்னு சொல்லலாம். இந்த சேனலில் பியூட்டி டிப்ஸ், அப்புறம் வந்து அரேபியன் டிஷ்ஷஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நான் செஞ்சு காட்ட போகிறேன் இன்ஷால்லா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டேனால் ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வந்து இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி, அதாவது இன்றைக்கி நான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுக்கிறேன். அதுக்கு அரை டம்ளர் வெள்ளை உளுந்து எடுக்கணும். இந்த காட்டுறோம் பாருங்கள், அரை டம்ளர் வெள்ளை உளுந்து, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிடணும். வெள்ளை உளுந்தையும் பச்சரிசியும் ரெண்டு டு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். ரெண்டு டு மூணு மணி நேரம் வெள்ளை உளுந்த ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. அதை வந்து மிக்சி ஜார்லேயே, நான் கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணல, மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டு அப்புறம் குழிப்பணியார சட்டியில் நெய் விட்டு மாவை ஒவ்வொரு குழியிலையாக மாவு ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பிடுங்க. இது ரொம்பவே செய்கிறது ஈஸி. ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. அப்புறம் வந்து இந்த குழிப்பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரம், வெல்லம் இல்லை ஜீனி எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறமா எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழிப்பணியாரம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.